ஹாய் கேஷ் பெஸ்டமெல்லாம் உங்களை வரவேற்கிறோம். திஸ் இஸ் சுதா கராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு 25 மலையாளம் மூவியின் தமிழ் டப், அதாவது மலையாளம் படங்கள் எக்கச்சக்க படங்கள் தமிழ் டப்பில் வந்திருக்கு. அதை கலக்கி குளிக்கி ஒரு 25 படத்தை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா படமும் நீங்கள் பார்த்துருந்தா இல்லை இந்த படம் நான் பார்த்துருக்கோ, இந்த படம் எனக்கு பிடிச்ச படம், இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னொன்று, இது ஜஸ்ட்டு பார்ட் 1 தான், பார்ட் 2 கண்டிப்பாக நான் போட்டே போடுவேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு குறிக்கொள்கிற. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 25வது படம் பார்த்தீங்கன்னா கண்ணல். 2015 வந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. தமிழில் வந்து வைலன்ஸ் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் 4.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் நடிச்சிருப்பாங்க, நம்ம நிக்கிதா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம மோகன்லாலுக்கும் நம்ம நிக்கிதாங்கிற ஹீரோனிக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறகுது. திடீர்னு பார்த்தா அவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாம் இறந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏன்ப்பா இவங்க இறந்து போனாங்க, இதனால் இறந்து போனாங்க, எப்படி இறந்து போனாங்க சொல்லிட்டு ரொம்ப சாரி சமாவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு டிராமா படம் வாங்கினா இந்த படத்தை பாருங்க, ரொம்ப சாரிசமா போகும். நம்ம மோகன்லால் ஆக்டிங்ல இதுல வேற லெவல்ல இருக்கு. நம்ம மோகன்லால் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் இருந்தும் இந்த படத்தை ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான். தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 24வது படம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அண்ட் அலேஸ். 2016 வந்த ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.4 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்ம வேதிகா நடிச்சிருப்பாங்க, பிருத்விராஜ் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ்ங்கிற நம்ம பிருத்விராஜும் அப்புறம் நம்ம அலெக்ஸ்ங்கிற நம்ம வேதிகா இவங்க ரெண்டு பேர் வந்து காலேஜில் இருக்கும்போது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரெண்டு பேரே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருக்கும். அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கு பிறகு அவங்க பண்ணுற வேலை ஆகட்டும், அவங்க பண்ணுற பல விஷயங்கள் ரெண்டு பேருக்கு மாற்றம் கொண்டு வரும். அதனால் சடனாக பார்த்தா நம்ம பிருத்விராஜ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனை ஆகுதுனால இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறாங்க. இவங்க எதனால் பிரிஞ்சு போகிறாங்க, அப்புறம் பிருத்விராஜுக்கு எதுக்காக ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி போச்சுதான் கதை, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்ல ஒரு படம் சொல்லலாம், சூப்பரான படம் தான். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல 23வது படம் பாத்தீங்கன்னா டீம் 5. 2017 வந்த ஸ்போர்ட்ஸ் ரொமான்ஸ் மூவி. ஐஎன்டிவி ரேட்டிங் 4.2 குடுத்துறாங்க 10. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீசாந்த், அதாவது நம்ம கிரிக்கெட்டர் இருக்கார் இல்லையா, bowler, கிரிக்கெட் bowler, அவர் ஸ்ரீசாந்த் அவர் நடிச்சிருப்பார். நம்ம நிக்கி கல்ராணி அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அகில் எங்கிற ஸ்ரீசாந்த், அதாவது நம்ம ஸ்ரீசாந்தா ஹீரோவை நடிச்சிருப்பாரு, அவர் வந்து ஒரு பைக் ரைடராக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு ரேஸ் குரூப், அதாவது பைக்கை ஒரு ரேஸாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த இடத்த ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைனால அவ்வளோ வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாக இந்த படத்தை பார்க்கலாம். எனக்கு ரேஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதுவும் பைக் ரேஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோங்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அது ஸ்ரீசாந்த் நல்லா தான் நடிச்சிருப்பார். அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம்ப்பா, அந்தளவுக்கு நம்பி சொல்கிறேன். அந்த டைம்ல இந்த காசு செல்லாது சொல்லிடுறாங்க. அதாவது மோடி வந்து அறிவிச்சாரு இல்லைங்களா, இந்த மாதிரி பழைய காசுலாம் செல்லாது, அந்த மாதிரி இவங்க 25 கோடி செல்லே செல்லாதுன்னு. அந்த கோபத்தில் அவர் வந்து மம்டி சார் அந்த எக்ஸ் மினிஸ்டர் வந்து போட்டு தள்ளிடுறாரு. அது தெரியாமல் போட்டு தள்ளியிருப்பார். அந்த போட்டலில் அந்த கண்ணை வந்து ஒரு சின்ன பையன் வச்சுட்டு இருப்பான். அது எப்படி அந்த கண்ணு கிடைச்சிச்சு போலீஸ் கிட்ட, அதுக்கு பிறகு எப்படி மாட்டிக்கினாரா இல்லையா, அந்த கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பரான படம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பலீஸில் 21வது படம் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா. தமிழில் வந்து நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2014 வந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 4.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராய் லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க, மம்டி சார் நடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம்.
இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி சாரும் நம்ம ராயலட்சுமி நல்லா கல்யாணப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, போலீஸ்காரங்க வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. என்னன்னா, இவர் வந்து மும்பையில் பெரிய டான்னு சொல்லிட்டு இவர் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கடைசியில் விசாரணை பண்ணி பார்த்தாக்கா இவர் அந்த மாதிரி ஆள் இல்லை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு அவர் விட்டுடுறாங்க. விட்டுட்ட பிறகு அந்த டைமில் வந்து இவர் தான் உண்மையான ராஜாவாக இருப்பாரோ அந்த இடத்துல, அதுக்கு பிறகு என்ன தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க, இவர் உண்மையான வில்லனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து இவர் வந்து அடித்து சாவடிக்க போகிறாரு, இவர் பெரிய டான்னு நினச்சிக்கிட்டு இவர் அடிக்க வருவானுங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர் குடும்பத்துக்கு வரும், அவருக்கு வரும். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு எப்படி இருந்தாரு, அப்புறம் ஃபிளாஷ்பேக்லாம் போவோம், ரொம்பவே சாரீசமா போவோம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 20வது படம் பாத்தீங்கன்னா ரிச்சி. 2017 வந்த ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி. IMDb ரேட்டிங் 5.2 கொடுத்துக்கறாங்க 10க்கு இந்த படத்துல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிவின் பால் நடிச்சிருப்ப, நம்ம நடராஜ சுப்பிரமணி அவர் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்துல ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ரிச்சிங்கிற ஒருத்தர் மனுஷன் இருப்பான். அந்த மனுஷனோட கதை வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட்ங்கிற ஒருத்தர் போவாங்க. அவங்க வந்து அவனோட கதை எப்படி கொண்டாங்க, அவனோட உண்மையான கதை எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா, அதாவது அவங்க ஜேர்னலிஸ்ட்னால அவங்க கதை வந்து அவங்க உரியலான கதை எடுத்துக்கிட்டு வந்தாங்களா இல்லையா தான் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும் படம், நல்ல ஆக்ஷனும் இருக்கும், நல்ல கிரைம் படமாக இருக்கும், ரொம்ப சூப்பரான படம் தான். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 19வது படம் பார்த்தீங்கன்னா த மெட்ரோ. தமிழில் வந்து தென்னிந்தியன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2011 வந்த ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் பால் நடிச்சிருப்பாங்க, நம்ம சரத்குமார் நடிச்சிருப்பாங்க, பாவனா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதாவது மூணு பேரோட ஸ்டோரியை அப்படியே ஒரே இடத்துல கொண்டு வருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை காட்டுறாங்க, ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அதாவது ஒரு இறந்து போன ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு குரூப்பு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு அஞ்சு ஃப்ரெண்டுங்க வந்து டெலிவரி பேக்கேஜ் டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க மூணு பேர் கதையை ஒரே இடத்துல கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அதான் த மெட்ரோட படம். சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க, சம படம், சூப்பரான படம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மலேசியில 18வது படம் பார்த்தீங்கன்னா பட்டம் புலி. 2013 வந்த ரொமான்ஸ் ஓல்ட் சினிமா மூவி. தமிழில் வந்து காதல் இது காதல் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் 4.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மால்விகா மோகன் நடிச்சிருப்பாங்க, நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாரு, நம்ம அர்ச்சனா ரவி, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகேங்கிற நம்ம துல்கர் சல்மான், ரியாங்கிற நம்ம மால்விகா மோகன், இவங்க ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஈவென்ட்மெண்ட் வருது. அந்த ஈவென்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இவருக்கு வேலை கிடைக்குது, நம்ம ஹீரோனிக்கு வேலை கிடைக்குது, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு என்னாவதான் கதை, இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா தான் கதை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான படம், நல்ல ஒரு ரொமான்ஸ் மூவி பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள், சூப்பரான படம். மலேசியில 17வது படம் பார்த்தீங்கன்னா அன்வர். 2010 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருப்பாங்க, நம்ம பிருத்விராஜ் நடிச்சிருப்பாங்க, நம்ம பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க, நம்ம நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்வர்ங்கிற பிருத்விராஜ் வந்து ரொம்ப ரொம்ப அது பெரிய பெரிய கிரிமினலாக இருப்பார். அவர் வந்து எக்கச்சக்க பேர் மேலே, அதாவது எக்கச்சக்க இடத்துல வந்து பாம்பு வைக்கிறா இருப்பார். இப்படி இருக்கிறப்ப இவர் வந்து ஜெயிலத்துக்கு போடுறாங்க. ஜெயிலுக்கு போன பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் இவர் எதுக்குப்பா இவர் பாம்பெல்லாம் வைக்கிறாரு, எதனால் இந்த மாதிரி ஆகிறாரு, எதனால் இவர் வச்சாரு சொல்லலாம் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அவங்க ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நல்லா அழகாக கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாம். ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 16வது படம் பார்த்தீங்கன்னா ஒன் வே டிக்கெட். 2008 வந்த ஒரு காமெடி மியூசிக் அண்ட் மூவி. IMDb ரேட்டிங் 3.2 தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மி ரேட்டிங் தான். ஆனால் படம் நல்ல காமெடியாக போகும், நல்ல சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சிருந்த பார்த்தீங்கன்னா நம்ம போமா நடிச்சிருப்பாங்க, பிருத்விராஜ் நடிச்சிருப்பாங்க, மம்டி சார் நடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிருத்விராஜ் வந்து ஒரு டிரைவராக இருப்பார், ஜீப் டிரைவராக இருப்பார். அங்கே அப்பப்போ நல்ல காமெடியாக பண்ணி நல்ல காமெடி தான் போயிட்டு இருக்க படம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிருத்விராஜை வந்து நம்ம அவங்களோட பொண்ணு, அதாவது அவங்கள மாமா பொண்ணு வந்து லவ் பண்ணோம். கடைசியில் வந்து இல்லை வேணாம் சொல்லிடும், எதுக்கு இது வேணாம் சொல்லுது, எதனால் இது வேணாம் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிருத்விராஜுக்கு பல பிரச்சனைகள் வரும் இந்த படத்தில். அது என்ன பிரச்சனை வருது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு நல்ல காமெடியாக போகும், நல்ல மியூசிக்கலான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள், ஒரு சூப்பரான படம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு தடையாக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 15வது படம் பார்த்தீங்கன்னாக்கா விஷ்மயம். 2016 வந்த ஒரு ட்ராமா ரொமான்ஸ் மூவி. IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்துக்கிறாங்க 10க்கு.
இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படமே ஃபேமிலியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமி நடிச்சிருப்பாங்க, நம்ம மோகன்லால் நடிச்சிருப்பார், இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சாய்ராம், காயத்ரி, அபிராம் அப்புறம் மகிநாத் இவங்க நாலு பேரோட வாழ்க்கை, அதாவது மிடில் கிளாஸோட வாழ்க்கை எப்படி போகும், அதாவது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி கொண்டு போகிறாங்கன்னா கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் மோகன்லால் அண்ணர் சாய்ராம், காயத்ரி அண்ணர் கௌதமி, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பசங்க நாலு பேரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அம்மா படம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு இந்த படத்தில் அந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 14வது படம் பார்த்தீங்கன்னா புதிய முகம். 2009 வந்த டிராமா த்ரில்லர் மூவி, ஐஎன்டிபி ரேட்டிங் 5.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்க, நம்ம பிரியாமணி நடிச்சிருப்பாங்க, நம்ம மீரா நந்தன் நடிச்சிருப்பாங்க, நம்ம பாலா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்விராஜும் நம்ம பிரியாமணி வந்து லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து சுதிங்கிற ஒத்த வந்து ஜெலஸ், அதாவது ரொம்ப பொறாமப்பட்டு அவங்க எப்படியாவது தவுக்கடிக்கணும், எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சாவடிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவன் சாவடிச்சானா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன ஆகுதான் கதை, ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் தமிழ் டபுள் இருக்கு, பார்த்துதான் பண்ணுங்க. சூப்பரான படம். லிஸ்ட்ல 13வது படம் பார்த்தீங்கன்னா வாயை மூடி பேசும். 2014 வந்த ஒரு ரொமான்ஸ் தமிழ் சினிமா மூவி, ஐஎன்டிபி ரேட்டிங் 6.7 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாலாஜி மோகன் நடிச்சிருப்பாங்க, நம்ம நஸ்ரியா நடிச்சிருப்பாங்க, நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதாவது பனிமலைங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க, அதாவது ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் யார் பேசினாலும் ஒரு டிசீஸ், அதாவது ஒரு டிசீஸ் மாதிரி ஒரு டிசீஸ் வந்துடுது, அதாவது இப்போ கொரோனா டிசீஸ் வந்துருக்குல்ல அதே மாதிரி அங்கே டிசீஸ் வருது, அதனால டம்போ ஃப்ளோங்கிற ஒரு டிசீஸ் இருக்குங்க. அந்த பிரச்சனைனால யாருமே அந்த இடத்த பேசக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம நஸ்ரியாவை நம்ம துல்கர்சன் மாதிரி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நஸ்ரியா வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க, அது எப்படியாவது சர்ச் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வராத மாதிரி ட்ரை தேடிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம அவர் வந்து அந்த இடத்துல வந்து பல பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி ஒரு ஃபைலாக பண்ணி அந்த ஃபைலை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு போட்டு தள்ளணும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ட்ரி, அதாவது நம்ம மதுரை ராஜாவோட என்ட்ரி, அவர் வந்து சும்மா விட மாட்டார். ஏன்னா ஏன் இதனால அவர் வந்து சும்மா விட மாட்டாருன்னா நம்ம ஜெய் வந்து அவனோட மகன், மகன் அப்பா அவரும் சும்மா விடுவார் நம்ம மகனுக்கு ஏதாவது பிரச்சனைனா. அதுக்கப்புறம் என்னதான் கதை, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போவோம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 14வது படம் பார்த்தீங்கன்னா வாசுகி. 2016 வந்த ஒரு த்ரில்லர் டிராமா மூவி, ஐஎன்டிபி ரேட்டிங் வந்து 6.5 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ரேட்டான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நம்ம நயன்தாரா நடிச்சிருப்பாங்க, நம்ம மம்டி சார் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வாசுகி எங்க நம்ம நயன்தாராக்கும் நம்ம மம்டி சாருக்கும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி சந்தோஷம் எனக்கு நடிச்சிருப்பாங்க, நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்ட்ரி மேனாக இருப்பான், அதாவது அவர் ஆட்டோ டிரைவர் வராருனா அவரை போட்டு சாவு சாவு, அது கொடூரமாக சாவடிப்பாருங்க, ஒரு வித்தியாசமாக நல்லா சாவுற, அதாவது குத்தி குத்தி சாவடிக்கிறாம வித்தியாசமாக சாவடிச்சுட்டு இருப்பாரு. இவர் ஏன்ப்பா இப்படி சாவடிக்கிறாரு, இவர் சாவடிச்ச பிறகு அந்த இடத்துக்கு எதுவுமே கிடைக்காது, அதாவது இவர் தான் சாவடிச்சான ப்ரூஃபே கிடைக்காது. இப்படி இருக்கிறப்ப போலீஸுங்க இவளை பிடிச்சாங்களா இல்லையா, இவர் எது
எதுக்கு இந்த மாதிரி ஆனார் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், நல்ல ஒரு மிஸ்ட்ரி, நல்ல ஒரு கைம்படம் பார்க்கணும் இந்த படத்தை பாருங்கள். நம்ம துல்கர் சல்மான் வேற லெவல் ஆக்டிங் இந்த படத்தில் பண்ணியிருப்பா சொல்லலாம். ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுளருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ லிஸ்ட்டில் 9வது படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் லவ், 2019 வந்த ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி. IMDb ரேட்டிங் 5.5 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரியா பிரகாஷ் வரியர் அவங்க நடிச்சிருப்பாங்க, நம்ம மோகன் ரோஷன் அவர் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பார், ஒரு ஆளாக இருப்பார், ஒரு 12th 12th அப்படி போயிட்டு இருப்பார். அவருக்கு வந்து ஒரு லவ்வர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைனால அவர் லவ்வரை வந்து விட்டு போயிடும். ஆனால் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து விட்டு விடாமடிச்சு அந்த பிரச்சனைனால அவங்கள கொண்டு வரும், அதாவது பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரும். இப்படி இருக்கிறப்ப அந்த வெளியே கொண்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த லவ்வர் வந்து அவங்க கூட வந்து சேர ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு அந்த பொண்ணு விட்டு, அதாவது லவர் விட்டு போன பிறகு அந்த பொண்ணை வந்து சூஸ் பண்ணுவாரா இல்லை அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக, இப்படி இருக்கிற இந்த கதை தான் போயிட்டு இருக்கோம். இப்படி தான் போயிட்டு இருக்கோம் கதை. ரொம்பவே சுவாரஸ்யமான படம், நல்லா தான் இருக்கும் படம். அட்லீஸ்ட் ஒரு தடவை தான் பார்க்கலாம் படம், அட்லீஸ்ட் ஒரு தடவை தான் பார்க்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை, ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நல்லா இருக்க படம், தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ 8வது படம் பார்த்தீங்கன்னா சோலோ, 2017 வந்த ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நேஹா சர்மா நடிச்சிருப்பாங்க, நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 4 பேரோட கதை அப்படியே ஒரே இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க, சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாம். அதாவது நிலம், காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் தண்ணி, இது 4 பேரோட கதையை அப்படியே கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாம். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சொல்லலாம், எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் சொல்லலாம். இந்த 4 கதை என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படி சொல்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் படம், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். அது நம்ம துல்கர் சல்மானோட ஆக்டிங் வேற லெவல், மேசிவாக சொல்லலாம், அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச படம் சொல்லுவேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்ல 7வது பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா தி கிரேட் ஃபாதர், 2017 வந்த ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துக்கறாங்க 10. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மம்டி சார் நடிச்சிருப்பாங்க, நம்ம ஆரியா நடிச்சிருப்பாரு, அம்மா ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க, நம்ம அனிகா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு 10 வயசு ஒரு பொண்ணு இருக்கப்ப அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் ரேப் பண்றான். அங்கே அந்த பொண்ணை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுகளுக்கும் பிரச்சனை வரும், ரேப் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இருக்கிற இவனை நம்ம மம்டி சாரானா அவங்களோட அப்பா, அதாவது ரேபிஸ்டானா அப்பாவாக இருப்பார், அவரும் பிளஸ் ஆர்யா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இப்படி இருக்கிறப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவன் கையில் கிடைச்சானா இல்லையா, கிடைச்ச பேருக்கு என்னன்னா தான் கதை. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போவோம், சூப்பரான படம், நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு த்ரில்லர் படம்னா இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம், நீங்கள் பார்த்தாச்சே பாருங்கள். அதுக்கப்புறம் எதுக்கு அவரோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா லூசிஃபர், 2019 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 7.5 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால், பிருத்விராஜ், மஞ்சு வாரியர், நம்ம நிவா தாமஸ், இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பரான படம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours இந்த படம் ஓடுன்னு சொல்லாங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பவே இல்லை. அதாவது ஒன்றும் இல்லை, அரசியலில் இருந்தால் ஒருத்தர் செத்து போனால் அதுக்கு பிறகு யாருப்பா வருவாங்க, அதுதான் ஒன்லைனு. அதுக்கு பிறகு வரும்போது ஒருத்தனுக்காக பயப்படுவாங்க, அது வேற யார் இல்லை, ஸ்டீஃபன் ஒரு பேர், அது யார் என்று கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வந்தாங்க தான் கதை. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா மமக்கம், 2019 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சித் தயா நடிச்சிருப்பாங்க, நம்ம மம்டி சார் நடிச்சிருப்பாங்க, நம்ம இனியா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜா கொல்றதுக்காக
பல பேர் வந்து அந்த இடத்துக்கு வராங்க, அதை ஃபைட் போடுறதுக்காக வராங்க. அந்த இடத்துக்கு ஃபைட் போட வந்த பிறகு அதுக்கு பிறகு அந்த ராஜாவை கொன்னாங்களா இல்லையான கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் படம். நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சொல்லுவேன். நல்ல லோ பட்ஜெட்டில் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருக்காங்க படம் சொல்லலாம். தமிழ் டபுளில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒடியன். 2018 வந்த ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.5 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகும் நினச்சி பார்த்தேன், ஆனால் ரொம்ப சோகப்பட்டேன். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரான படமாக இருக்குது, ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸே ஆகல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். இந்த படத்தோட பேர்லேயே இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு ஒடியன் என்கிற பேர். ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒடியன் இருக்கிற ஒருத்தர் வந்து செம ஃபைட் போடுவார். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் கிராமத்தாகட்டும் வில்லேஜ் ஆகட்டும் எந்த பிரச்சனை வந்து காப்பாற்றுவார். இதுதான் கதை ஒன்லேயே, இதுதான். ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அந்த படத்தை போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா வைரஸ். 2019 வந்த ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.9 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோவின் தாமஸ் நடிச்சிருப்பாங்க, நம்ம பார்வதி நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒரு அதாவது ஒரு வைரஸ் அட்டாக் ஆகுது. அந்த வைரஸ்னால அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாதிக்கப்படுவாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த வைரஸை எப்படி அதை சால்வ் பண்ணி அந்த வைரஸ் எப்படி கண்டுபிடிச்சி எதனால் வந்துச்சு எப்படி வந்துச்சு எந்த ஊரில் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கடைசியாக சால்வ் பண்ணாங்க தான் கதை. இப்போ எப்படி கொரோனா வருது, கொரோனா வைரஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க கண்டுபிடிச்சி அதை சால்வே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சீனும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சம படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா புலி முருகன். 2016 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஐஎன்டிவி ரேட்டிங் 6.8 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் நடிச்சிருப்பாரு, நம்ம ஜெகபதி பாபு நடிச்சிருப்பாங்க, நம்ம கமலி முகர்ஜி அவங்க நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது புலிவர்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் வந்து டைகருங்க அட்டாக் பண்ண, அதாவது புலிங்க வந்து அட்டாக் பண்ணுறதுனால அதுவே அட்வான்டேஜை வச்சு அங்கே வந்து ட்ரக்ஸ், இல்லீகல் ட்ரக்ஸ் வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம மோகன்லால் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஸ்டெண்ட் இருக்குங்க, அந்த ஸ்டெண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெண்ட்டு சொல்லலாம். அதாவது புலி வந்து ஒருத்தனை கொல்றதுக்காக ஒரு ஒரு குட்டி குழந்தைய அதை வந்து நம்ம புலி முருகான மோகன்லால் செமையாக கண்டுபிடிவார், போய் சூப்பராக வச்சு சமைவார் பாருங்க. அந்த டைமில் வர பீஜம் புலி முருக புலி முரு புலி முருக செமையாக இருக்கும். சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மலையாள படங்கள் ரொம்ப பிடிக்குங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கோரிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.